தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وقال رسول الله صلى الله عليه وسلم الفقر فخري وبه افتقر على سائر الانبياء او كما قال عليه الصلاه والسلام. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் உள்ள அல்லாஹுக்கு கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வந்த அல்லாஹுவின் பாலனை தன்னடையாக்கி சென்ற தஹா ரசூல் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வழியை அசராது பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபரு தாபிகீன்கள், சித்திகீன்கள், சோதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் கருணையும் தரிசனமும் பொங்கி பொழியற்றுமாறுக. வாழ்ந்தாலமெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி செயல்படக்கூடிய பாக்கியத்தையும், பாக்கியங்களில் பெரும் பாக்கியமான திரு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திரு மதீனா நகரத்திலே ஆஜராகி அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமிக்க ரவ்தா ஷரீஃபுக்கு முன்னால் முகக்கண்ணை கொண்டு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்து போவானாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சர்வார் நபியின் சத்திய போதனைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியின் 10வது நாளாக இன்றைக்கு அன்னதாரம் எளிமையான வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே சில தகவல்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உலகத்தில் மிக சிறந்த, ஆக சிறந்த மனித புனிதராக, மனிதருள் மாணிக்கமாக இந்த உலகத்தில் வந்தார்கள், வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிம்பிலிட்டி
எளிமையான வாழ்க்கையைத்தான் இனிமையாக எடுத்துக் காட்டினார்கள். எளிமை என்பது வேற, ஏழ்மை என்பது வேற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை விரும்பினார்கள், ஏழ்மையை வெறுத்தார்கள். எளிமை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள், அல் ஃபக்ரு ஃபக்ரி அஃதக்ரு பிஹி அலா சாயிரில் அன்பியா. எளிமையாக வாழ்வது எனது பெருமை, எனக்கு சிறப்பு. அனைத்து நபிமார்களை விட எளிமையாக வாழ்வதை நான் பிரியப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார். சிம்பிலிட்டியாக இருப்பது, எளிமையாக இருப்பது பகைக்கு பந்தாவுக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கை. அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் ராக் பெல்லர் அவரிடத்துல சிலர் நன்கொடை வாங்குறதுக்காகவே போறாங்க, வசூலுக்கு போறாங்க. அந்த ராக் பெல்லர் இரவு நேரத்திலே மெழுகுவர்த்தியை வைத்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். சென்றவர்கள் நினைத்துக் கொண்டாங்க பெரிய கஞ்சனா இருப்பவருக்கு, இரவு நேரத்தில் விளக்குகளை போடாம மெழுகுவர்த்தி வச்சு படுத்துக்கிட்டு இருக்காரு, மிகப்பெரிய செல்வந்தர் கஞ்சராக இருப்பார்னு நினைத்து சரி வந்துட்டோம் வசூல் பண்ணிட்டு போலாம் சொல்லி உள்ள போறாங்க. ராக் பெல்லரை சந்திக்கிறார்கள். அவர்களிடத்திலே வந்த விஷயத்தை எல்லாம் கேட்டறிந்து மிகப்பெரிய ஒரு தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், கேட்கிறாங்க விளக்குகள் அனைத்துக்கு நீங்க மெழுகத்தில் படிச்சுட்டு இருக்கீங்க, இவ்வளவு சிக்கனமாக இருக்கிறீங்கள, எங்களுக்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி காட்டினார். விளக்குகள் என்பது அது மிகப்பெரிய வெளிச்சம், ஆனா எனக்கு போதுமான வெளிச்சம் மெழுகத்தில் இருக்கிறது, அதை கொண்டே நான் புத்தகத்தை படித்துள்ளேன். இப்படி சிக்கனமாக சீராக இருப்பதின் காரணமாக உங்களுக்கு நான் அதிகமான தொகையை கொடுக்க முடிந்தது என்று சொல்லி காட்டினார். நான் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால், ஆடம்பரத்தை தவிர்த்திருந்த காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை என்னால் கொடுக்க முடிகிறது என்று சொல்லி காமித்தார் என்று சொன்னால், அருமையானவர்களே, எளிமையான வாழ்க்கை என்பது வேறு, ஆடம்பர வாழ்க்கை என்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எளிமையான ஒரு சிம்பிலிட்டியான வாழ்க்கையைத்தான் மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்து ஆல இம்ரானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எளிமையான வாழ்க்கையை பற்றி, அந்த இனிமையான வாழ்க்கையை பற்றி சில அமைத்து சொல்கிறார். அல்லாஹுடைய கிருபையினால் மக்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். உள்ளம் கடுகடித்து மக்களிடத்தில் நீங்கள் கடினமாக நடந்திருந்தால், ஆடம்பரமாக நீங்கள் நடந்திருந்தால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிமார்களிலேயே வித்தியாசமானவர்கள். நபிமார்களிலே முதலாவதாக படைக்கப்பட்டாலும் அவர்கள் வெளிவந்ததிலே, இந்த உலகத்துக்கு வந்ததிலே இறுதியானவர்கள் அவ்வளவு நபி, ஆசிரும் நபி அவர்கள் தான். முதல் நபியும் அவர்கள் தான், இறுதி நபியும் அவர்கள் தான். உஜூதிலே முந்தியவர்கள், லுகூரிலே முந்தியவர்கள். அல்லாஹ் நபியை முதலிலே படைத்துதான் அந்த நபியுடைய ஒளியிலிருந்து உலகத்தையும், உலகத்தில் உள்ள படைப்புகளையும் படைத்தார், புகாரி ஷரீஃப் கூறுகிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பூத உடலோடு இந்த உலகத்துக்கு லுகூரானது வெளியானது எல்லா நபிமார்களுக்கும் இறுதியிலே வெளியானார்கள்.
அப்படிப்பட்ட உத்தரநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் எல்லா நபிமார்களை விட ஒரு சிம்பிலிட்டியான ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலே எடுத்து காட்டினார்கள். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாம் ஆவதற்காக வேண்டி வருகிறார். வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நடுநடுங்கி நிற்கிறார், நடுநடுங்கி கொண்டு நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரஜுல் ஹப்பின் அலை, ஓ மனிதரே, நீ உன்னை எளிமையாக ஆக்கிக்கொள், உன்னை இலகுவாக ஆக்கிக்கொள். நான் காய்ந்த இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு தாயினுடைய மகனாக இருக்கிறேன். நான் உப்பு கண்டம் சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகனாக இருக்கிறேன். நான் நீ நினைப்பதைப் போல ஒரு அரசன் அல்ல. என்னை கண்டு ஏன் நீ நடுங்குகிறாய்? உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் ஏன் உதறுகிறது? அமைதியாக ஆகிக்கொள், நீ உன்னை நீ அமைதிப்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக மனிதர்களிடத்திலே எளிமையான பண்பை எடுத்து காட்டின. பகட்டான பண்பை எடுத்து காட்டவில்லை, ஆடம்பரமான போங்கை எடுத்து காட்டவில்லை, இனிமையை எடுத்து காட்டினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் செய்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே தன்னோடு நண்பர் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் உடன் வருகிறார்கள். மதினாவிலே மதினாவாசிகளும் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் சிறுவர்களும் நபியை வரவேற்பதற்காக வேண்டி முரசுகளை வைத்து டப்படித்து பாட்டு படித்து குதூகூலமாக வரவேற்பதற்காக வேண்டி எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒட்டகத்திலே போய் இரண்டு பேரும் இறங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் முன்னாடி செல்கின்றார்கள். ஆனால் அடுத்து வரக்கூடிய அபூபக்கரை மதீனா வாசிகள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என்று தெரியாமல் புரியாமல் முசாபா செய்து அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார்கள், கௌரவப்படுத்துறார்கள். அப்ப அபூபக்கர் சித்திகளா இருக்கிறாங்கல்ல, ஆனால் ரசூலல்லாஹ், ஓ ரசூலல்லாஹ், எம்சி அமாமி, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு முன்னாடி போறாங்க பாருங்க. இப்ப எவ்வளவு ஒரு சிம்பிலிட்டி, மதீனா வாசிகள் அறிய முடியவில்லை இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அமெரிக்காவுக்கு நம்ம தமிழகத்துடைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போறாங்க. எதற்கு போறாங்க? அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே பேரறிஞர் என்ற பட்டத்தை பெறுவதற்காக அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அவர் பீனோட போறார், பேரறிஞர் அண்ணா பீனோட அமெரிக்காவுக்கு போய் இறங்கி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே எல்லோரும் பியூனுக்கு மாலையை போட்டு கௌரவப்படுத்திட்டாங்க. ஏன்னா எப்போவுமே தலைவர்களுக்கு பியூன், கலெக்டருக்கு பியூன் பாருங்க, கலெக்டரை விட கொஞ்சம் ஜோடனையா இருப்பார். தலையில முண்டு கட்டி இடுப்புல முண்டு கட்டி கொஞ்சம் ஜோடனையா இருப்பார் பியூன். கலெக்டர் சாதாரணமா இருப்பார். இது மாதிரி பேரறிஞர் அண்ணா சாதாரணமாக அங்கே போய் இறங்கிட்டார். பியூன் வந்து நல்லா கம்பீரமாக அலங்காரமாக இருக்காரு. பியூனை எல்லா அமெரிக்காரன் கௌரவப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த பியூன் சொன்னானா, நோ ஐ எம் நோ அண்ணா, அண்ணா இவர் ரன்னிங், அண்ணா நடந்துட்டு இருக்கார், இவர் தான் அண்ணா அப்படின்னு. அவர் திருப்பி மாலையெல்லாம் கழட்டிட்டு போய் சாவியெல்லாம் கழட்டிட்டு போய் அண்ணாவுக்கு போட்டு அண்ணாவை கௌரவப்படுத்தினாங்க. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லையிலே இறங்கிய பொழுது அவர்கள் வாழ்க்கை நடந்து சென்றார்கள். ஆனால் பின்னால் வந்த அபூபக்கர் சித்திக்கை மதீனாவாசிகள் கௌரவப்படுத்தி விட்டார்கள். அவர் மறுத்தார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை காட்டிக் கொள்ளாத, தன்னை எடுத்துக்காட்டாக ஒரு சிம்பிலிட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். மதீனாவுக்கு வந்தார்கள். 8 ஆண்டுகள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். 8 ஆண்டிலே
போய் மக்காவிலே போய் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். 10,000 சஹாபாக்களோடு சோல்ஜரோடு மக்காவுக்கு சென்று மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அப்படி வெற்றி கொண்டு அந்த மக்காவுக்கும் நுழைகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பீரமாக நுழையவில்லை, மாறாக ஒட்டகத்திலே தலை குனிந்தவாறே மக்காவுக்கு நுழைந்தார். தலை குனிந்தவாறே மக்காவுக்கு நுழைந்தார்கள். எல்லா தோழர்களும் நபியை பின்பற்றி ஒட்டகத்திலே மேலே இருந்தாலும் தலையை குனிந்தவாறே மக்காவுக்கு நுழைந்தார்கள். இப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக மகத்தான வெற்றியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை பற்றி குர்ஆனை சிறப்பித்து கூறுகிறான். அந்த மகத்தான வெற்றியை பெற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் ஒரு சிம்பிலிட்டி, ஒரு எளிமையைத்தான் எடுத்து காட்டினார்கள். ஆக நமக்கு உயர்வு வருகின்ற பொழுது, நமக்கு வெற்றி வருகின்ற பொழுது தலை பணிய வேண்டும், தலை குனிய வேண்டும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகிய பண்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலே எவ்வளவு எளிமையாக இருந்தார்கள். அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒட்டி இருக்கிறதே, அந்த ரொட்டி சலிக்கப்படாத மாவாக இருக்குமா? ஒரு நாள் அன்னை அயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாவை சலித்து மிக சாஃப்டாக மென்மையாக ரொட்டி சுட்டுவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். இந்த மாதிரி மென்மையான சாஃப்டான ரொட்டி வேணாமா, இதை திரும்பவும் நீ ரீஃப்ரெஷ் செஞ்சு திரும்பவும் இதை சொரசொரப்புன்னு வேற மாவெல்லாம் கலந்து இதை சொரசொரப்புன்னு நீ ரொட்டி சுட்டு கொண்டு வரணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்பதிலேயே கூட ஆடம்பரத்தை தவிர்த்து எளிமையைத்தான் எடுத்து காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே 3 மாதம் அடுப்பு ஏறி அஸ்வதானி 2 கருப்பு உணவுகளை தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். 2 கருப்பு உணவுகள் என்று சொன்னால் ஒன்று தண்ணி, இன்னொன்று பேச்சமரம். 3 மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பே ஏறியவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவ்வப்பொழுது உணவுகளையும் பால்களையும் அனுப்புவார்கள். அதை முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாத காலம் கழித்தார்கள் என்று சொன்னார். இவ்வளவு எளிமை. ஆனால் மக்காவிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்கின்ற பொழுது அவர் பெரிய செல்வ ஜீமாட்டி, ஒட்டுமொத்த மக்கா வாசிகளுடைய சொத்துல பாதி சொத்து வச்சிருந்தாங்க அன்னை ஹதீஜா. ஆனால் மதீனாவுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தலைமைத்துவத்திலேயே கவனம் செலுத்தினார்கள். உணவுல கவனம் செலுத்தல, உடையில கவனம் செலுத்தல, தங்களுடைய நேரங்களை ஜாலியாக கழிப்பதிலே கவனம் செலுத்தவில்லை. மக்கள் பணியிலேயே கவனம் செலுத்திய காரணத்தினால் எளிமையாக வாழ்ந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு சிறிய வீடு தான் வாழ்ந்தார்கள். மக்காவுல அண்ணன் ஹதீஜா ரலியல்லாஹு அவருடைய வீடு பெரிய வீடு, செல்வ சீமாட்டி. ஆனால் மதீனாவிலே வாழ்ந்த அந்த 10 ஆண்டுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அறைகள் உள்ள 2 ரூம் அமைந்த ஒரு சிறிய வீட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய வாழ்க்கை மிக எளிமையாக இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், மதீனாவுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்திலே பரப்புவதிலே முழு வீச்சாக ஈடுபட்டார்கள். எல்லோருக்கும் போய் இஸ்லாம் சேர வேண்டும், ஈமான் சேர வேண்டும் என்ற அதே கவனத்தில் இருந்த காரணத்தினால் தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை கூட தவித்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஈச்சம் பாயிலே எம்பெருமானார் சாசம் படுத்திருக்கிறார். செய்யலாம் உமர் இல்லாதவர்கள் சாசம் வீட்டுக்குள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்காருகிறார்கள். அவருடைய முதுகெல்லாம் அந்த ஈச்சம்பாயினுடைய அடையாளங்கள் தழும்புதல் பட்டு இருக்கிறது. உமர் உமர் அழுகிறார். நாயகமே, கைஸ கிஸ்ரா மன்னர்கள் எவ்வளவு பஞ்சு மத்தனையிலே உறங்குகிறார்கள், சொகுசாக வாழ்கிறார்கள்.
நான் உங்களுக்கு ஒரு பஞ்சமத்தை கொண்டு வரவா, உங்களுடைய பாலிக்கு மேலே நீங்கள் அதை போட்டுக் கொள்ளலாமே என்று போட்டுக்கொண்டான். சொகுசாக தூங்கலாமே, உங்களுடைய மேனியிலே எந்த வடுக்களும் என்ன அடையாளங்களும் இருக்காது என்று அழுது கொண்டே கேட்டார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாரியவனே துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்டார். துன்யா சொகுசாக படுப்பது, பஞ்சனையிலே உறங்குவது உலகம் சார்ந்த விஷயம், எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டுவிட்டேன். இடையிலே ஒரு மரத்தறியிலே தூங்குவான். மரத்தறியிலே எந்த வசதியுமே இருக்காது, அங்கே பெட்டா வச்சிருப்பாங்க, மரத்தறியிலே எந்த வசதி, வாகனிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மரத்தறியிலே மரங்களிலே தூங்குவான். கொஞ்சம் ராகத்தை எடுப்பான், சுகம் பெறுவான், அதற்கு பிறகு அதை விட்டுருவான். அதை போன்றுதான் இந்த உலகத்திலே நான் ஒரு பயணியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை எடுத்து காட்டினார். அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக உமர் இல்லா வருகிறார்கள், அவருடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவருடைய மேலெல்லாம் தழும்புகள் பட்டிருக்கிறது. தழும்புகளுடைய அடையாளத்தை பார்த்து உமர் இல்லா உள்ளவர்கள் அழுகிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லத்தினாயர், உமரே நீ அழுகாதே, நமக்கு மறுமை இருக்கிறது, நமக்கு மறுமை இருக்கிறது, ஆனால் சுகபோகிகளுக்கு துன்யா தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை எடுத்து காட்டினார். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அன்னை ஹதீஜா அபு தாலிப் அவர்களோடு கொஞ்சம் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன்னா அவங்கள வசதியான அப்துல் முத்தலீபுடைய மக்கள், அப்துல் முத்தலீபு மக்காவுடைய தலைவராக இருந்தார். பல நூறு ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரர் அப்துல் முத்தலீப், ஒரு இச்சா வாழ்ந்தாங்க மக்கால. ஆனால் மதீனாவுக்கு வந்தவுடன் அவருடைய கவனமெல்லாம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாமில் எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே கவனத்தில் இருந்த காரணத்தினால் உலகத்தின் சுகங்கள் அத்தனையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்தார்கள், விட்டுவிட்டார்கள். எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பயணம் செய்தார்கள். ஒரு இடத்திலே சஹாபாக்கள் தங்குகிறார்கள். அப்ப தங்கும் போது ஒரு சஹாபி ஆடை அறுக்கிறார், இன்னொரு சஹாபி அந்த ஆட்டுடைய தோலை விரிக்கிறாரு, இன்னொரு சஹாபி அந்த ஆட்டுடைய இறைச்சிகள் நாம் சமைக்க ஆரம்பிக்கிறாரு, சமைக்க நான் சமைக்கிறேன்னு சொல்றாரு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் விறகுகளை பொறுத்துவேன், நான் போய் விறகுகளை எடுத்து வரேன். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூரே நீங்கள் அமைதியாக உட்காருங்க, நீ அமைதியாக உட்காருங்க, விறகு பொறுக்கிற வேலையை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுக்கு இடையிலே ஒரு அடியார் தனித்து போவதை வெறுக்கிறார். எல்லோரும் இருக்கின்றவர்கள், எல்லோரும் பணி செய்ய வேண்டும், அதில் ஒருவர் மட்டும் சும்மா இருக்கக்கூடாது, ஓய்வாக இருக்கக்கூடாது, அப்படி இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொல்லி காட்டிலே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விறகுகளை பொறுக்கி வந்து கொடுத்தார்கள் என்று அவருடைய எளிமையான வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு பல்வேறு யுத்தங்கள் நிகழ்ந்தன. அதிலே நிறைய யுத்த பொருட்கள், கனிமத்து பொருட்கள் வந்து குவிந்தது. மதீனா வாழ்க்கையில கனிமத்து பொருள் வந்து குவிந்தது. கனிமத்து பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஞ்சல் ஒரு பங்கு கொடுப்பாங்க. கனிமத்து பொருள், கனிமத்து பொருள் 5000, ரசூலுல்லாஹ் 1000, மீதி 4000 எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கு கொடுப்பாங்க.
இது நடைமுறை. ஆக மதீனாவுடைய வாழ்க்கையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரண்ட செல்வம் வந்து குவிந்தது. ஆயிரம் ஆயிரம் தீனார்களும் விருதுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு முற்றத்திலே குவிந்திருந்தது. ஆனால் இப்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுக்குள் அதை ஏழைகளுக்கு போய் ஒப்படைத்துள்ளார்கள். பகலிலே கொட்டி விடுவார்கள், இரவுக்குள் ஏழைகளுக்கு போய் சேர்த்துவிடுவார்கள். தனக்கு ஜகாத்து கடமையாக அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற வருமானங்களை எல்லாம் வருகின்ற பணங்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு போய் ஒப்படைத்து வருவார்கள். கடைசி வரைக்கும் தன் மீது ஜகாத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக ஆக்கவில்லை. அவங்க நினைச்சிருந்தா ஜகாத்து வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய செல்வங்கள் இருந்துச்சு, ஆனா ஒரு வருஷம் சேர்த்தே வைக்க மாட்டாங்க. அவர்களை தேடி வரக்கூடிய அவர்கள் தேடி போய் அந்த ஜகாத்து பொருளை எல்லாம் அந்த கனிமத்து பொருளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உடனே ஒப்படைத்துவார்கள். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான கனியன் ஸாஹிதா, பற்றில்லாத பணக்காரராக வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை அல்ல, பணக்காரர் தான், ஆனால் பற்றில்லாத பணக்காரராக இருந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய ஏழையாக பெருமானார் வாழவில்லை. எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு, ஆனா பற்றில்லாத பணக்காரராக இருந்தார்கள். கிடைக்க கிடைக்க அதை தேவையுள்ளவர்களுக்கு போய் சேர்த்து கொண்டே இருந்தார்கள். நம்மளை மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டே இல்லை, நம்மளை மாதிரி சேகரிச்சுக்கிட்டே இல்லை. ஒரு 100,000 ரூபா வச்சிருக்கோம்னா 10,000 ரூபா கூட குறைய விட மாட்டோம். 10,000 ரூபா குறைஞ்சிருப்பா 90,000 ஆயிருமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100,000 போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார்கள். அடுத்த நாள் வந்து குவிந்து விடும். வர 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 ஏழை எளிய மக்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த வசதி வாய்ப்புகளை மக்களுக்கு போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சக்கராத்திலே இருக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறார்கள். நம்மிடத்திலே ஒரு 6 தீனார் இருக்குல்ல, இந்த 6 தீனார் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த 6 தீனார் என்ன பண்றதுன்னு சொல்லி அதை போய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வந்திருந்தார். வீட்டுக்கு வெளியே செல்கிறார்கள், ஏ ஒரு ஏழை செல்கிறார், அவருடைய கையிலே 6 தினாரை கொடுத்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுதுதான் என் மனதுக்கு ராகத்தாக இருக்கிறது, என் மனதுக்கு சுகமாக இருக்கு என்று சொன்னார்கள். ஆக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வாழ்கின்ற பொழுது மிக எளிமையாக வாழ்ந்தார்கள், ஏழையாக வாழவில்லை. சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார் என்று சொல்வார்கள், தவறான ஒரு தகவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக வாழவில்லை, எளிமையாக வாழ்ந்தார். அவருடைய காலிலிருந்து செல்வங்கள் கொட்டப்பட்டது, அவருடைய கையிலே செல்வங்கள் திணிக்கப்பட்டது. அத்தனையும் தேவை உள்ளவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா ஒரு சிறந்த சஹாபி, சிறந்த தோழர். அவரை யமன் நாட்டுக்கு கவர்னராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சிருக்காங்க. யமன் நாட்டுக்கு போங்க, அங்கே கவர்னர் தேர்ந்தெடுக்கவில்லை. யமன் நாட்டில் போய் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் இறங்கி விட்டாங்க. இறங்கின உடனே மதீனாவுக்கு வந்து யமன் வாசிகள் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவி இருந்தாங்க. யமன்ல இருந்து மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹி சந்திச்சு ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவி இருந்தாங்க. இப்ப நபியுடைய பிரதிநிதியாக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக வந்ததை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். நம்மளை விட நபியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நபி கூடயே இருக்கிறாங்க, நபி கூடயே வாழ்ந்தவங்க என்று ஜபங்கிடத்திலே யமன் வாசிகள் நபியை பற்றி விசாரிக்கிறார்கள், நபியை பற்றி பேட்டி எடுக்கிறாங்க. அன் சதாத்தி, நபியுடைய தொழுகையை நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, நபியுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு?
ஜபரில் அவர்கள் பதில் சொன்னார்கள், நபி தொழுதால் நபியுடைய கால் நீங்கிவிடும். அந்த அளவுக்கு நபி நீண்ட நேரம் தருவார். இன்னைக்கு நம்ம கால் வலிச்சாலே போயிடுவோம், தொழுகும் போது கால் வலிச்சாலே கால் வலிக்கிட்டு வெளியே போயிடும். ஆனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கால் வலிச்சு கால் வீங்கிடும், தொழுது தொழுது தொழுது. அந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம். அடுத்ததாக கேட்டாங்க, அந்த நபியுடைய நற்குணம் எப்படி இருக்கிறது கேட்டாங்க. கான குலுக்குஹு அதீமா, அவருடைய அந்த நற்குணம் மகத்தானதாக இருக்கிறது. நற்குணம் என்று சொன்னால் அதுக்குரிய விளக்கம் என்று சொன்னால், ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குணத்தை கொடுத்திருந்தான், ஆனா பழி வாங்கக்கூடிய குணத்தை கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாராவது கெடுதி பண்ணா உடனே எனக்கு நான் அடுத்து கெடுதிதான் பழி வாங்கிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குணத்தை கொடுத்திருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாராவது கெடுதி செஞ்சா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கெடுதி செஞ்சா இன்னொரு கெடுதி செய்யி, ஒரு கண்ணத்தை காத்தா இன்னொரு கண்ணத்தை காப்பாங்க, இன்னொரு கெடுதி செஞ்சுக்க பாட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் இதற்கெல்லாம் மீனாக லபிகள் நாயகம் சொல்லாவோ சொல்லும், கெடுதி செஞ்சவருக்கு கூப்பு உபகாரம் செய்வாங்க, கெடுதி செஞ்சவருக்கு கூப்பிட்டு உபகாரம் செய்வாங்க, உதவி செய்வாங்க. இத்தகைய மகத்தான பொருத்தம் குணத்தை பெற்றவர்கள் தான் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அழைவர் சொல்லும் என்று சொல்லி காட்டினார். அடுத்ததாக யமன் வாசிகள் கேட்டாங்க, நபியுடைய வேர்வை பற்றி சொல்லுங்க. நபியுடைய வேர்வை அது நறுமணமிக்கதாக இருந்தது, கஸ்தூரியை போன்று தமகம் கொண்டு மணக்கிறது என்று நபியுடைய வேர்வை பற்றி மாதவர் ஜபாவர்கள் சொல்லி காட்டினார். நபியுடைய கொடைத்தன்மையை பற்றி சொல்லுங்க, கொடுக்கக்கூடிய தன்மையை பற்றி சொல்லுங்க. மாதவர் ஜபர் சொன்னாங்க, கரீமன் கரீமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் போது சண்டையாக நடந்துக்குவாங்க, வாங்குறவரை புண்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, பெறுகிறவரை மனம் புண்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, மிக சண்டையோடு அந்த மனிதரை கவனித்து அனுப்புவார்கள். இது நபியுடைய கொடைக்கு உதாரணம் என்றார்கள். நபியுடைய பேச்சு எப்படி இருக்கிறது கேட்டாங்க, அது முத்து முத்தாக இருக்கிறது. ஒரே கருத்தை நபிகள் நாயகம் சொல்லா சொல்றதே மக்கள் விளங்குவதற்காக திரும்ப திரும்ப மூணு தடவை சொல்லுவாங்க. ஆக அவருடைய பேச்சு முத்து முத்தாக இருக்கிறது என்று மாதவ ஜபல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக வான் மஜ்லிஸிஹி, நபியுடைய மஜ்லிஸ் எப்படி இருக்கும், நபியுடைய சபை எப்படி இருக்கும். அப்ப மாதவ ஜபல் சொன்னாங்க, தீபோ மிஸ்தா, நபியுடைய சபை அது கஸ்தூரியாலும் நறுமணத்தாலும் மனமனத்தும் கொண்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம கபூத்துலாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஊதை கொண்டு வந்துருவாங்க, அங்க உள்ள அரபுகள் ஊதை கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ஊத அப்படியே காமிச்சுட்டே போவாங்க. எவ்வளவு ஒரு நறுமணமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி நறுமண மிக்கதாக இருக்கும், அச்சம் மிக்கதாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். நபியுடைய பெயரை பற்றி கேட்டார்கள், முஹம்மத் மஹ்மூதா, உலகத்திலே முஹம்மது என்று அழைக்கப்படுவார்கள், ஆஸ்திரத்திலே மஹ்மூத் நபி என்று அழைக்கப்படுவார்கள். மாதவ ஜபரையா சொன்னாங்க, அந்த நபியை பற்றி கேட்கறீங்க, சொல்லு அழைகோ சல்லி போட்டு சொல்லுவாங்க, அந்த நபியின் மீது நீங்க சலாவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று மாதவ அவர்கள் எமன் வாசிகளிடத்திலே சொல்லி காட்டினார். ஆக அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவர்களே இறுதி நபியாக வந்தாலும் ஒரு உறுதியான நபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். வேலைக்காரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இனிமையாக எளிமையாக நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியாசருடைய மோதினாக இருக்கிறான், மஸ்ஜிதுடைய மோதினாக இருக்கிறான். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு சௌதா, ஓ கர்பியின் மகனே என்று கூப்பிட்டான். ஏன்னா அவர் கற்பரு, அவங்க அம்மாவும் கற்பாட்ட முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அம்மா வழியா இருக்கு பயம் கற்பா இருந்தான், அது எப்படின்னு தெரியல, அல்லாஹ்வுடைய பிரயம். நான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தாயாரை இழுத்து சொன்னாங்க,
ஓ கருப்பியின் மகனே விழாவிலாவது மன வருத்தம் இருந்துச்சு. என்னடா நிறந்த குறை சொல்றாரு. கண்டித்தார்கள் உங்களுடைய சகோதரர்கள், இந்த வேலைக்காரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய கைக்கு கீழே வைத்திருக்கிறான், உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். நீங்க சாப்பிடுவதே அவர்களுக்கு சாப்பிடுங்க, நீங்க அணியதே அவர்களுக்கு அணியை கொடுங்க. ஏன்னு சொன்னால் இவர்கள் வேலைக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு இன்ன கையும் ஓ அபூதரே, நீங்கள் ஜாகிரியா காலத்தினுடைய குணத்திலே இருக்கிறேன். அறியாமை காலத்திலே மனிதர்களை பாகுபடுத்தி வாழ்ந்தார்கள். ஏழை பணக்காரன், மன்னர், அடிமை இப்படி பாகுபடுத்தி வாழ்ந்தார்கள். அந்த ஐயாவும் ஜாகிரியாவுடைய காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள். உடனே அபூதர்ரையா கீழே படுத்துக் கொண்டு, விலாலே உங்களுடைய காலை என் கன்னத்துல வைங்க, உங்க காலை என் கன்னத்துல வைங்க, அப்பதான் இந்த பெருமை முடிச்ச அபூதருக்கு திமிர் அடங்கும் என்று சொல்லிட்டாங்க. ஆனா விலாலிலா உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டாங்க. மற்றவர்களும் எளிமையாக வாழச் சொன்னார்கள், வாழ வைத்தார்கள் என்று சொன்னால் அதுதான் ரஹ்மத்துல் ஆலமீன். அகிலத்தார்களுக்கே ஒரு ரஹ்மத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கின்ற பொழுது எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள். அவருடைய மதினா வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மதினா வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதிகளும் மிக எளிமையாக சிந்திகத்தியாக இருந்தது, சாதாரணமாக இருந்தது. காரணம், அவர்கள் சொகுசாக வாழ்வதிலே மதினாவிலே கவனம் செலுத்தவில்லை. இஸ்லாத்தையும் ஈமானையும் மக்களிடத்திலே போய் சேர்க்க வேண்டும், மக்களுடைய இதயங்களிலே புகுத்த வேண்டும் என்ற ஒற்றை கவனத்திலே இருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து வருகின்ற பொழுது எப்படி வருவார்கள்? நடந்து வருகின்ற பொழுது எப்படி வருவாங்க? ஒரு மேட்டு பகுதியிலிருந்து கீழே இறங்குற மாதிரி குனிந்து வருவோம். ஒரு மேட்டு பகுதியிலிருந்து கீழே இறங்கணும், குனிந்துட்டு இறங்கணும். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக நடந்து செல்வார்கள் என்று அலீஇல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிம்பிலிட்டியாக எளிமையாக தன்னுடைய நடையை ஆக்கிக் கொண்டார். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ் தன் பக்கம் சேர்க்கிறான், ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே அவர்கள் மென்மையாக நடந்து செல்வார்கள். படோளமாக ஒரு தாம்பீகமாக மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய வகையிலே நடந்து செல்ல மாட்டார்கள், மிக பணிவாக மென்மையாக நடந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. இதை போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தாலும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கின்ற பொழுது குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக நடந்து செல்வார்கள். சமயத்தை பார்க்கவில்லை,
என் மதத்தை பார்க்கவில்லை, பொதுவான ஒரு பார்வையிலே, காமன் சென்ஸ், ஒரு பொதுவான சிந்தனையிலே நான் நோட்டமிட்டு பார்த்தபோது, உள்நோக்கி பார்த்தபோது ஒரு எளிமையான தலைவராக, ஒரு இனிமையான தலைவராக, சொன்னதை செய்தவர், செய்ததை சொன்னவர் என்ற ஒரே தலைவராக முகம்மது நபி மட்டும்தான் என் முன்னாடி வந்து நிற்கிறார். மற்றவர்கள் சொன்னார்கள் செய்யவில்லை, செய்தார்கள் சொல்லவில்லை, சொல்லவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்திலும், அதை தாண்டி அரசியலையும், மக்களை கட்டமைப்பதிலையும், மக்களுக்கு உயர்தரமான வாழ்க்கையை சொல்வதிலையும் அவர்தான் ஒருபடி மேலே நிற்கிறார். அதன் காரணமாக என்னுடைய சுயநலத்தையும் தூக்கி எழுந்துவிட்டு, நான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மதத்தையும் தூக்கி எழுந்துவிட்டு முகமது நபிக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பேட்டியிலே சொல்கிறார் என்று சொன்னார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எல்லோராலும் புகழப்படும், எல்லோராலும் மெச்சப்படும், எல்லோராலும் இந்த மனிதன் நல்ல மனிதப்பா, நல்ல குணம் உள்ளவப்பா என்று போற்றப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கோடு சிந்திச்சு தான் வாழ்கின்ற பொழுது ஒரு சிந்தியாக, ஒரு எளிமையான வாழ்க்கையை, ஒரு இனிமையான வாழ்க்கையை எடுத்து காட்டினார்கள். தாம்பிகமான, பகைத்தான, பெருமையான, ஆணவமான, அற்புதமான, அக்கிரமமான வாழ்க்கையை எடுத்து காட்டாமல் ஒரு சிம்பிலிட்டி, ஒரு எளிமையான வாழ்க்கையை எல்லோரும் ஃபாலோ செய்யக்கூடிய, பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு பாதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். இதன் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் உலக மக்களால் உலகத்திலே வந்த தலைவர்களிலே முதன்மையான தலைவராக, முதல் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். சமீபத்திலே கூகுளிலே நடத்திய ஒரு போட்டி, உலகத்திலே 10 சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் கூகுள் அறிவிப்பு செய்கிறது. உலக மக்கள் அனைவர்களும் முகமது நபியை தான் 10 சிறந்த தலைவர்களிலே முதல் தலைவர் என்று தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு அவர்கள் காரணங்களையும் சொன்னார்கள். முகமது நபியை வாழ்கின்றவர்கள் ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார், அவரை பின்பற்றக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு வழிகாட்டினார், சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தார், சிம்பிலிட்டியாக வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையை தனக்கென்று ஒரு சுகத்தையோ ஆடம்பரத்தையோ விரும்பவில்லை. அவர் சொல்லாலும் பல மொழிகளை சொல்லியிருக்கிறார், செயலாலும் பல மொழிகளை காட்டியிருக்கிறார். அவருக்கு இறை வேதம் இறங்கி குர்ஆன் என்று உலக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தனித்துவமான தலைவர் என்று சொன்னால் அது முகமது நபிதான் என்று கூகுளிலே மக்களெல்லாம் ஓட்டடித்து உலகத்தில் டாப் 10 லீடர்ஸ் பெஸ்ட் என்று முதலிடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், வழிகாட்டினார்கள் என்று சொன்னால் சிம்பிளிட்டி, எளிமையான வாழ்க்கையை தாங்கள் என்று காட்டினார்கள். எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லோரும் பின்பற்றக்கூடிய, எல்லோருக்கும் தோதுவான, எல்லோருக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு உயர்தரமான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர்கள் இறைத்துவதல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே இறைத்துவது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வழிகாட்டுகளே மிக மிக சிறந்தவர்கள்.
இந்த உலகம் மாறுவதையும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக அவர்களில் மறைந்து உபவாசாகி 1400 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு நூற்றாண்டு கூட ஒரு தலைவர் நிற்பதில்லை. அவர் மனது நான் மக்கள் ஒரு 10 வருஷத்துல தலைவர் வாழ்ந்தவங்க. ஆனால் நம் உயிருக்கு உயிரான உயிரும் தன்மையான அவர்களே 1400 ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, அதை தாண்டி அனைத்து மக்களும் முகம்மது என்று சொன்னால் அவர் இறைந்துவதல்லவா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, மெச்சக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசலுடைய வாழ்ந்தலையும் அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள். இந்த ஒளி பூமியிலே மட்டுமல்ல வானத்திலையும் சுற்றி வருகிறது. உலகமெல்லாம் நேரங்கள் மாறுவதற்கு காரணமாக 24 மணி நேரமும் நபியினுடைய திருநாமம் உலகமெல்லாம் காற்றிலே சுழண்டு சுழண்டு உலக மக்களுடைய செவியிலே போய் சேர்கிறது. இத்தகைய ஒரு தனிச்சிறப்பு எதனால் கிடைத்தது அவர்களுக்கு? இந்த தனிச்சிறப்பு எப்படி வந்தது? அவருடைய சிமிலிட்டியான ஒரு எளிமையான வாழ்க்கை, எல்லோரத்திலையும் பசுமையாக பழகக்கூடிய, பாசமாக பழகக்கூடிய ஒரு எளிமையான வாழ்க்கை. ஆனால் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நாம் சில இடத்தை புன்னகைத்து பேசுகிறோம், சில இடத்தை எரிச்சலத்தை பேசுகிறோம், சிலரை கண்டா நாம் முறைக்கிறோம், சிலரை கண்டா நாம் புன்னகிக்கிறோம். ஆனால் பெருமானா செல்லல்லா வரைவோ செல்லும் அவர்களே எப்பொழுதே சொல்கிறார்கள், பெருமானா செல்லா சொல்கிறேன் எப்பொழுதுமே புன்னகையோடு இருப்பார்கள். எதிரிகளை பார்த்தால் கூட புன்னகிப்பாங்க. என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசல் தாவா அனைத்து ரபில் ஆலமீன்.